வணக்கம் நேர்களே, நாம் இந்த பதிவில் பார்க்குறது வந்து குட்டை நேப்பீர். அதாவது குட்டை நேப்பீர் வந்து நம்ம கரணியை வந்து நம்ம பதிய மாதிரி போட்டு நர்சரி மாதிரி மெயின்டைன் பண்ணி அதை 30 நாள் வந்து நம்ம நர்சரியில் மெயின்டைன் பண்ணி அதன் பிறகு வளர்ந்ததுக்கப்புறம் அதை அந்த 30 நாள் கழித்து நம்ம மெயின் ஃபீல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதுக்கு உண்டான மெத்தடு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து நம்ம ஒரு நேப்பீர் கிராஸ் இருக்குது அப்படின்னா டைரெக்டாக வந்து நம்ம ஃபீல்டில் நட்டுக்கு போகிறோம். ஃபீல்டில் நடுறது வந்து மெயின் ஃபீல்டு நம்ம ரெடியாக இருக்காது, அதே சமயத்தில் வந்து நம்மளுக்கு மற்ற ஃபீல்டு வந்து நம்மளுக்கு முடிவுக்கு உண்டான காலம் வந்து கொஞ்சம் எடுக்கிறதுனால முன்கூட்டியே எனக்கு வந்து அதாவது அடுத்த ஃபீல்டெல்லாம் நம்ம போடும்போது அடுத்தது ஃப்ரெஷ்ஷாக நம்ம குட்டை நேப்பீர் போடும்போது ஷார்ட் பீரியட்லேயே நம்ம ஈல்டு எடுத்துக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து குட்டை நேப்பீர் நம்ம நர்சரி மாதிரி ஒரு நம்ம ஃபீல்டோட காரணம் நம்ம நட்டுக்கிறோம். ஃபீல்டோட காரணம் நட்டுட்டு அதை வந்து நம்ம 30 நாள் மெயின்டைன் பண்ணிட்டதுக்கப்புறம் அது கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 1 to 1.5 அடி வரைக்கும் உயர வளர்ந்துடும். அது நம்ம கிட்டக்கிட்ட தான் நம்ம இப்போ நடப்போகிறோம். இது மாதிரி கிட் நட்டுட்டு அப்புறம் மெயின் ஃபீல்டில் மற்ற கிராப் இருக்குதுன்னா அதை ஃபுல்லாக வந்து நம்ம உழவு பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம அந்த நர்சரியில் இருக்கிற அந்த மெச்சூர்டு பிளான்ட் எது பாசிட்டிவ் பிளான்ட் இருக்கோ அது வளர்ந்த பிளான்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம மெயின் ஃபீல்டில் தண்ணி விட்டு நம்ம நடப்போகிறோம். அதுக்கு சர்டன் ஸ்பேஸ் மெயின்டைன் பண்ணி நம்ம நடப்போகிறோம். இதுதான் வந்து இதுக்கு உண்டான மெத்தடு. இது வந்து நர்சரியிலேருந்து மெயின் ஃபீல்டுக்கு மாற்றும் போது அது சக்ஸஸ்ஃபுல்லாக வர மாட்டது. நான் ஃபீல்டு ட்ரையல் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஒவ்வொரு ஸ்டேஜாக பண்ணுறத உங்களுக்கு வந்து இப்போ 4 ஸ்டேஜ் மட்டும் இப்போ முடிஞ்சிருக்கு, அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பனிரெண்டு 5 2023 இனிஷியலாக வந்து நீங்கள் இந்த சைடில் இருக்கிற அந்த பதிவு பாருங்கள், அந்த இதில் வந்து நம்ம கரணியை கட் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம ஃபீல்டில் வந்து ஒரு வட்டப்பாத்தி மாதிரி பிடிச்சிக்கிறோம். அதுக்கு வந்து நம்ம கரண்டியை பதிக்கிட்டு கிட்டக்கிட்ட ஒரு 2 கிலோ வரைக்கும் பதிக்கிறோம். பதுக்கினதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நம்ம எருவோ இல்லை வந்து மணல் மாதிரி செம்மண் இதெல்லாம் வந்து கலந்து அதை தெளிச்சு விட்டுறோம். தெளிச்சு விட்டு அந்த கரணியை மூடிடுறோம். மூடிட்டு இமீடியட்டாக வந்து தண்ணி பாய்ச்சிடும். அதுக்கப்புறம் அடுத்த நாளும் தண்ணி பாய்க்கிறோம். இது வந்து இந்த ஸ்டேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நம்ம இனிஷியலாக நட்டதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜாக எடுத்துக்கிறோம். 17/5/2023 செகண்ட் ஸ்டேஜ். இதில் ஜெர்னேஷன் மட்டும் எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை மட்டும்தான் நம்ம செக் பண்ணுறது இந்த ஸ்டேஜ். அதே மாதிரி அடுத்தது ஓரளவுக்கு அதாவது ஓரளவுக்கு பாசிட்டிவாக வந்திருக்குதா அப்படின்றத நம்ம ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காண்டி இந்த ஒரு சைடில் இருக்கிற அந்த கிளிப்பு, அந்த கிளிப்பு வந்து நம்மளுக்கு 17/5/2023 எடுத்தது. அதில் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஜென்ரேஷன் இனிஷியலாக வந்து வந்திருக்கிறது அப்படின்றது, அதாவது இனிஷியலாக வந்திருக்கிறது 5 நாள் மழைப்பு திறன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது தான் அதில் இந்த பதிவில் இருக்குது இந்த சைடில் இருக்கிற கிளிப்பு. அடுத்தது இதில் வந்து 5 நாள் 22/5/2023 எடுத்த கிளிப்பு. இது தேர்ட் ஸ்டேஜ். ஓவராலாக நம்மளுக்கு இந்த டென் டேஸில் எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஜென்ரேஷன், ஏன்னா இந்த 10 டேஸில் வர ஜென்ரேஷன் மட்டும்தான் அப்படின்றது தான். அந்த 10 டேஸ்க்கு அப்புறம் அந்த கரணியிலிருந்து எதுவும் முளைச்சி வரது, அதுக்கப்புறம் முளைச்சி வரதுக்கு உண்டான வாய்ப்பு எதுவும் கிடையாது. அந்த 10 டேஸில் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு முளைச்சிருக்கிறதுன்றதை நீங்கள் பாருங்கள். அடுத்தது 26/5/2023 அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இந்த செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா முளைச்சி வர்றது அந்த பயிர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ரொம்ப கிரீஷாக இருந்துச்சு. இந்த 22 தேதியில் அதாவது அந்த 10 நாள் கழிச்சிருக்கிற தேதியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப வந்து செடி வந்து நல்லா இருக்குது, விலை முளைச்சிருக்கு. அதே மாதிரி வந்து அதனோட க்ரோத் அதுக்கப்புறம் வந்து ஒரு வராத ஸ்டேஜ். அது எந்த மாதிரினா ஒரு டல் க்ரீன், அது நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி அந்த இடத்துல இருக்குது. அதனால அந்த இடத்துல நம்ம மாட்டு சாணம் அதாவது ஃபார்ம்யார்ட் மெனியூர் மட்டும் நம்ம போட்டுக்கிறோம். ஃபார்ம்யார்ட் மெனியூர் போட்டுட்டு அதன் மேலே அப்படியே தெளிச்சு விட்டுட்டு அதன் பிறகு இந்த 26 அந்த கிளிப்பை பாருங்க. 26 அந்த மாதிரி வந்து நம்ம க்ரோ இது நம்மளுக்கு எரு தெளிக்கிறோம். எரு தெளிச்சுட்டு நியூட்ரிஷன் அப்ளை பண்ணுறோம். எரு தெளிக்கிறோம், எரு தெளிச்சுட்டு இமீடியட்டாக தண்ணி பாய்ச்சிறோம். இது வந்து இந்த 4 ஸ்டேஜ், இந்த எடுத்தளிக்கிறது ஒரு ஸ்டேஜ், 4th ஸ்டேஜ். இந்த 4 ஸ்டேஜ் இந்த பதிவு வரைக்கும் இருக்கிறத பாருங்க. அடுத்தடுத்தது டோட்டலாக வந்து இந்த இருக்கிறது கிட்டத்தட்ட நம்மளுக்கு 14 நாள், அதாவது ஒரு சர்க்கிள் முட்டு முடிஞ்சிருக்குது.
இன்னும் நம்ம இதை கண்டினியூ வந்து 30 நாள் வரைக்கும் இந்த ட்ரையல் நம்ம பார்க்க போறோம். 30 நாள் வரைக்கும் இந்த ட்ரையலை கண்டினியூ பார்க்க போறோம். அது எந்த அளவுக்கு வருதுன்றதை பார்த்துட்டு அதன் பிறகு வந்து அதை ரெக்கமெண்ட் பண்றதும் அதுக்குள்ள வந்து என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றதும் நீங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பாருங்க. நன்றி.